ஃபஸ்ட்டு கிவ்மே தேங்க்ஸ் டு காட் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இப்போ சென்னையில் பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நிற்கிறேன். இங்கே ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரியை தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். இந்த ஏரி வந்து வேளச்சேரி ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரிக்குள்ளால் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் மரங்கள் அந்த தீவுக்குள்ளே இருக்குது. இந்த தீவு எங்கே இருக்குன்னா, பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தரமணி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்குது. தீவுன்னு சொன்னாலே நான்கு சைடும் தண்ணீர், நடுவில் இருக்கிற நிலப்பகுதி வந்து தான் தீவு. இந்த தீவு எனக்கு பார்க்கும்போது பைபிள் ஞாபகம் வருது. பைபிள்லையும் நிறைய தீவுகள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு தீவை பற்றி சொல்கிறேன். ஒன்று சீப்ரூ தீவு. இந்த சீப்ரூ தீவு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சீப்ரூ மரங்கள் அதிகமாக கிடைக்கிறதுனால அது சீப்ரூ தீவுன்னு பேர் வந்துச்சு. இன்னொரு தீவு இருக்குது, மெலிட்டா தீவு. இந்த மெலிட்டா தீவில் தான் ஏசப்பாவினுடைய சீசர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தங்கியிருந்தார். அப்போது ரொம்ப மழை குளிர் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி நெருப்பு போட்டு அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த டைமில் ஒரு பாம்பு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை வந்து கவ்விருச்சு, கவி கடிச்சிச்சு. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, உயிர் சேதம் ஒன்று ஏற்படவில்லை. ஆனால் பாம்பு தான் அந்த தீயில் விழுந்து கொல்லப்பட்டது. இப்படி இந்த தீவுகள் பைபிளில் கூறப்பட்டிருக்கிறது.